ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எனக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வீடியோ போட வீட்டுல இருந்து எப்படி ஒர்க் பண்றது, ஒரு மேக்ஸிமம் ஒரு 10,000 வரைக்கும் சேலரி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இது பாத்தீங்கன்னா, யாராவது நிறைய ஜாப் டேட்டா என்ட்ரி இருக்கு, பட் ஃபேக், எதுவுமே பேமெண்ட் ஒழுங்கா வராது, சம்திங் அந்த மாதிரி பெரிய மிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ண வேண்டாம். நல்லா ஜென்வன் ஜாப் பேமெண்ட் கொடுக்குறத பத்தி செலக்ட் பண்ணுங்க. இது நம்ம ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணலாம், நல்லா போயிட்டு இருக்கு சொல்றாங்க. ஸோ நான் உங்களுக்காக போடுறேன், நீங்களும் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்றாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அங்க ரிப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? இதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதனோட வெப்சைட், இதான் வந்து ஆக்சுவலா அதனோட வெப்சைட் நியூனக்டின்னு இது எப்படி உள்ள போறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துக்கோங்க. எல்லாமே யூஸ் பண்றது கொடுங்க, சரிங்களா? ஏன்னா அதுக்கு மெயில் வெரிஃபிகேஷன்லாம் வரும், அதனால ரெஃபர் கோடு நான் கொடுக்குறேன், நீங்க அதை கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை, ஓகேங்களா? அக்செப்ட் கிளிக் பண்ணி அக்ரிமெண்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜென்டர் கேட்கும், நீங்க அந்த ஜென்டர் செலக்ட் பண்ணி ஒர்க்ஸ் கொடுத்துருங்க. தென் பாத்தீங்கன்னா ஜாப் டைப், நீங்க டேட்டா என்ட்ரி தெரியுமா, எக்ஸ்எம்எல் டேக் தெரியுமான்னு கேட்கும். ரெண்டுமே தெரிஞ்சா ரெண்டுமே கொடுங்க. டேட்டா என்னன்னா ரொம்ப ஹை ஸ்பீட் டைப்பிங் இருந்தா அவசியம் இல்லை, நார்மல் டைப்பிங்ஸ் இருந்தா கூட போதும், சரிங்களா? எக்ஸ்எம்எல் டேக் நிறைய பேர் தெரியாது. ஸோ தெரியலன்னா டேட்டா என்ட்ரி மட்டும் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஏன்னா நமக்கு அதுக்கான ஜாப் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் சாஃப்ட் காப்பியை ப்ரொவைட் பண்ண போயிடலாம், ஹார்ட் காப்பி உங்களுக்கு எது எது ஓகேவோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தென் அட்ரஸ் கேட்கும், உங்க ஆதார் அட்ரஸ்ல என்ன, ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொடுங்க, ஏன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆதார் அட்ரஸ் ஸ்கேன் காப்பியை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கு, உள்ள லாகின் பண்ண பிறகு. ஸோ நீங்க வந்து அதுக்கு அட்ரஸ் கொடுங்க. தென் லாகின் செக்ஷன், லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்னு வரும். நீங்க லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்க மொபைல்கோ இல்லை மெயிலுக்கோ மெசேஜ் வரும், அதை வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி லாகின் பண்ணி எப்படி வியூ வருதுன்னு பாருங்க. இதான் ஐடி ப்ரூஃப் கிளிக் பண்ணி நீங்க இந்த மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்க அந்த ஹார்ட் காப்பி இருக்கும் இல்லையா, ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை நீங்க கொடுத்துட்டு பாத்துக்கோங்க எவ்வளவு சைஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்லோட் ப்ரூஃப் கொடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நீங்க பிடிஎஃப்ல தான், பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருக்கும், சரியா? ஹவு டு ஒர்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். தென் உங்களுக்கு ஒர்க் வந்துச்சுன்னா இதுலதான் வரும், இதுல வந்து பேங்க் நேம் இதெல்லாம் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பிரான்ச் நேம் எல்லாம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் ரெஃபரல் கோட் நான் கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றதா இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படிதான் நீங்க வந்து ஒர்க் பண்ற மெத்தட், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேற வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல், சரிங்களா?